காரணம்ன்றது எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா உங்களை விட மாட்டேன் அப்படிங்கற மாதிரி பயங்கர கோவமா பேசுறாங்க இவங்கலாம் அமைதியா அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சோஃபியாக்கு தான் எல்லா காசுமே போக போதுன்னு வர்த்தப் பண்றாங்க ஆதியோ மினியோ இதே இடத்துல தான் இருப்பாங்க இப்போ ஆதியோ ராஜுவ கிண்டல் பண்றதுக்காக வேகமா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது என்ன சொல்றாருனா அவங்க அண்ணன் கீழே விழுந்து இருந்தாருன்னா கூட அவருக்கு வர அமௌண்ட் சோஃபிக்கு தான் போக போகுது அப்படி இல்லாம நீங்க தான் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு பண்ணிருந்தாலும் அந்த காசு சோஃபிக்கு தான் போக போது அப்படினு சிரிக்கிறாரு இப்போ சோனியாவும் ராஜுவோ பயங்கரமா கோவப்படுறாங்க வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க ஆதியோ சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காரு இப்ப வீட்டுக்கு வந்தோனா சோனி பயங்கரமா இவரை புடிச்சு திட்டுறாங்க எனக்கு இருபது மில்லியன் டாலர் தரேன்னு சொன்னல உன்னால இப்ப இருபது ரூபா கூட தர முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க நீ தேவையில்லாம ரொம்ப கவலைப்படாத சோபியாக்கு தான் அந்த காசு போக போகுது போட்டோம் சோபியாவை நம்ம முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் இருக்கான் அவங்க கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப அந்த கான்ட்ராக்ட் கில்லரை பாக்குறதுக்காக வராது இப்பதான் அந்த கான்ட்ராக்ட் கில்லரை நமக்கும் காட்டுறாங்க இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஈரோவை அடிச்சு தூக்கினா பாத்தீங்களா அவனாதான் இருப்பான் ஈரோவை அடிக்க சொன்னதே இவரோட தம்பியா தான் இருந்திருப்பாரு ஒருத்திய சந்தேகமே இல்லாம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரே

கூப்பிட கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரூம் கிட்ட வராங்க திடீர்னு யாரோ உங்களோட கையை புடிச்சு இழுத்துறாங்க அந்த நபர் ஊடி தான் போட்டுருக்கா அவனை பார்த்து பயப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க சிரிக்கிறாங்க எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல அந்த நபர் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை யோசிச்சு வச்சுக்கோங்க ஒரு படனா எப்பவுமே ஹீரோ சாக மாட்டாரு அதனால இந்த இடத்துல இருக்கிறது ஹீரோவா தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த இடத்துல இருக்கிறது ராஜீவ் தான் இப்ப ராஜுவும் இவங்களை பார்த்து சிரிக்கிறது இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ்ன்றது நமக்கு தெரியுது நம்ம இந்த ஏரியா விட்டு ரொம்ப தூரம் போயிடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க ஒரு இடத்துல சந்தோஷமாவும் இருந்துடுறாங்க இப்ப வெளிய இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவரும் பேசுறதுக்காக வராது நம்ம போட்ட பிளான் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு இப்ப இவருக்கு சின்ன வயசுல இவர் அண்ணன் கூட விளையாண்டாம் ஞாபகம் வருது சின்ன வயசுல நானும் என்னோட அண்ணனும் பலவாட்டி ரேஸ் ஓட்டிருக்கேன் இருக்கும் எல்லா வாட்டியுமே அவன் தான் ஜெயிச்சுட்டு இருப்பான் நான் தோத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் என்னோட அண்ணன் சாமர்த்தியமா ஏமாத்தி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அண்ணன் இறந்தது லைட்டா வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு இப்ப இவங்களும் பக்கத்துல சமாதான பத்த வராங்க நமக்கு இன்னும் கூட சில பிரச்சனை இருக்க தான் செய்து அந்த சோனியா உயிரோட இருக்க அவளை சாவடிக்கணும் அப்படின்னு சோஃபி சொல்லிட்டாங்க நீ அவளை நினைச்சு கவலைப்படாத அவளை சாவடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு இப்பதான் நடந்ததை நமக்கு காட்டாங்க இவர் காண்ட்ராக்ட் கில்லரை பாக்குறதுக்கு வந்தாரு பாத்தீங்களா கிட்ட சோனியாவோட போட்டோ தான் காட்டியிருப்பாரு அது சோனியாக்கு தெரியாது அந்த ஆர்டி வேற பெரிய தொல்லையா இருப்பான் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேக்குறாங்க ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ராஜுவும் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி நமக்கு ஆர்டிய காட்டுறாங்க அவரும் ஜாலியா தர்பூசணிய சாப்பிட்டு இருக்காரு பக்கத்துல மினி தான் அதை கட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க எல்லாம் நம்ம நேரம் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆர்டியோ அது ரன்வீரோட சைன் தானன்றத கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு ஆட்களும் வராங்க கன்ஃபார்மா இது அவரோட சைன் தான் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இவர் அதே பேப்பரை பாத்துட்டு இருக்காரு இப்ப மினி கிட்ட என்ன சொல்றாருன்னா மினி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு நான் உங்கள எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு கூட உங்க பேர் எதுக்கு

போட்டிருக்காரு அதே மாதிரி சோஃபி பால் பாயிண்ட் பென்ல கையெழுத்து போட்டிருக்காங்க ஏதோ இடிக்குதுல எதோ நம்ம இத செக் பண்ணும் அதுக்காக கேப் டவுனுக்கு உடனே போனோம் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒரு மீட்டிங்காக தானே வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு இவரம் வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே எத்தனை மணிக்கு கிளம்பி இருப்பாங்க கேட்கிறாரு ஹீரோ ரொம்ப நேரம் தான் இருந்தாரு ஆனா அசிஸ்டன்ட் மதியானமே உடம்பு முடியலன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இத கேட்கற ஆர்டிக்கும் கன்ஃபார்ம் ஆயிருது இப்போ ஆர்டி என்ன கேட்கிறாரு பக்கத்துல எங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்குன்னு கேட்கறாரு இவங்களும் இடத்த சொல்லிடுறாங்க ஆனா இன்னைக்கு சண்டே அதனால க்ளோஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவர என்ன பண்ணுவேன்

அந்த இடத்துல இருக்க நபர் பயங்கர டென்ஷன் பார்ட்டி போல பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த நாள் இந்த இடத்துக்கு இவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு போட்டோல முதல்ல ஹீரோட போட்டோவை தான் காட்டுறாரு ஹீரோலாம் இந்த இடத்துக்கு வரவே இல்லையன்ற மாதிரி அவர் சொல்றாரு சரி சோஃபியோட போட்டோவை காட்டுவோம் அப்படின்னு சோஃபியோட போட்டோவை காட்டுறாங்க அதை பாக்குற இவரை என்ன சொல்றாருன்னா இந்த லேடி வந்தாங்க ஆனா நீங்க காட்டின போட்டோல இருக்க நபர் கூட வரல வேற ஒருத்தர் கூட வந்தாங்கன்னு சொல்றாரு இதை கேக்குற இவங்களும் அந்த நபர் யாருன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க வர எல்லாரையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் அவங்களுக்கே தெரியாம அதுல வேணா பாருங்க அப்படின்னு காட்டுறாரு ராஜு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது ஓஹோ இவன் தான் இந்த வேலைய பண்ணிருக்கானு ஆர்டி யோசிக்கிறாரு இப்ப ராஜுவும் சோஃபியும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆர்டி அவங்களை கூப்பிடுறாரு இவங்க திரும்பி பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க என்னடா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உங்க பிளான் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வந்து உக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்கள எதிர வந்து உக்காடுறாங்க ஆர்டி இவங்க ரெண்டு பேரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணிருப்பாரு அப்ப ரொம்ப வருஷமாவே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது தெரிய வந்திருக்கும் எப்படி இவங்க இந்த விஷயம் பண்ணிருப்பாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ரட்டரிய ரொம்ப நம்மனா பாத்தீங்களா இவங்க சைன் வாங்குற

கண்ட்ரோல் இல்லாம விடுறான் இவர் காருக்குள்ள வந்துறாரு அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு ஒரு ஸ்டேஜ்ல அவனை காலி பண்ணிடுறாரு கார் ரொம்ப பக்கத்துல வரைக்கும் வந்துடும் சோனியா செம்மையா பயந்துருவாங்க ஈரோவும் காரை கரெக்டான நேரத்துல நிறுத்திடுறாரு இப்ப அவங்க கிட்ட வர்றாரு அவங்கள நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக நீ கவலைப்படுற நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆவாது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க காசு வாங்கின ராஜுவ என்ன பண்றாருன்னா நேரம் அந்த ட்ரஸ்டுக்கு வராது ஆர்டி ஒரு பர்டிகுலர் பெர்சென்டேஜ் அந்த ட்ரஸ்டுக்கு தர சொன்னார் பாத்தீங்களா இவரம் தந்துடுறாரு சரி ஆர்டி கிட்டையும் இதை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி ஆர்டி கிட்டையும் இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாரு வைக்கிறாரு ஆதி போனை வைக்கிறாரு அப்படியே வெளிய வராது அப்பதான் அந்த ட்ரஸ்ட் குள்ள தான் இவர் ஒளிஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியுது இப்ப அந்த ட்ரஸ்ட்ல இருக்க பெரியவருக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தராரு மீதி அமௌண்ட் எல்லாம் இவர் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு இப்ப மினியை எதுக்காக இந்த முறையில வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இவர் என்ன சொல்றாருன்னா நாளை பின்ன அவன் மாட்டினா கூட நான் மாட்டாம இருக்கலாம்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போறேன் இந்த ஃப்ரூட்லாம் எல்லாம் தேவையில்லன்னு தூக்கி போடுறாரு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ராஜுவும் சோஃபியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்பதான் இவங்க ஏற்கனவே பேசினாங்க பாத்தீங்களா அந்த ஆடியோ ஓடிட்டு இருக்கு எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஓவர் ரூமா செக் பண்றாங்க அந்த ஆடியோ வந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே இவர ஆடியோவை கட் பண்றாரு திரும்பவும் இவங்க பேசுறது கேக்குது இப்போ எங்க இருந்துடா கேக்குது அப்படின்ற மாதிரி இப்ரான் தேட ஆரம்பிக்கறாரு அப்பதான் டிவி இவங்க பேசுனது வீடியோவைவே ஓடிட்டு இருக்கு இந்த விஷயத்தை யார் பண்ணிருப்பா அப்படினு ராஜு யோசிச்சிட்டு இருக்காரு இப்போதான் அந்த வீடியோ ப்ளே ஆகி முடிக்குது அப்பதான் பின்னாடி ஹீரோ நின்னுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது ஹீரோ இன்னும் சாவலியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா திரும்பி பார்க்கறாங்க என்ன என்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க போல கீழே விழுந்ததையும் பார்த்தோம் இவனோட பாடியும் பார்த்தோம் அப்புறம் எப்படி உயிரோட வந்தேன்னு யோசிக்கிறீங்க எல்லastype உங்களுக்கு சொல்லி புரிய

வவுனியா உண்மையிலே எல்லா குற்றத்தையும் பண்ணிருப்பாங்க ஆனா சூழ்நிலை காரணமா தான் பண்ணிருப்பாங்களே தவிர திட்டமிட்டலாம் எந்த கொலையும் பண்ணிருக்க மாட்டாங்க இத பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்லிருப்பாங்க ஹீரோவும் அதெல்லாம் தெரிஞ்சு அவங்கள அவங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாரு அதனால தம்பி கிட்ட நம்மளே அறிமுக பத்தி வச்சா என்ன அப்படின்னு யோசிப்பாரு அதுக்காக தான் சாதாரணமா அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாரு ஆரம்பத்துல இருந்து சோனியா வச்சு நீ தான் பிளான் போடுறதா நினைச்சிட்டு இருந்த ஆனா அது உண்மை கிடையாது சோனியா வச்சு நான் தான் உனக்கு பிளான் போட்டுட்டு இருந்தேன் நாங்க பண்ண எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு தம்பியும் தெனவட்டா சிரிச்சிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து உன்னோட அசைவு எல்லாமே எனக்கு தெரியும் அதுக்கேத்த மாதிரி தான் நானும் காய் நகர்த்திட்டு இருந்தேன்

இப்ப சிரிச்சுக்கிட்டே வண்டியை ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்க மட்டும் ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா ராஜுக்கு வேகமா கால் பண்றாரு எதுக்கு கால் பண்றான் அப்படின்னு ராஜுவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு நீ இதெல்லாம் பண்ணுவது எனக்கு நல்லா தெரியும் நம்ம ஜாக்கிக்கு ஒரு பாம் வெடிய வச்சோம் பத்தியா அதே பாம்ப தான் அந்த கார்லயும் ஃபிட் பண்ணிருக்கேன் இப்ப நூறு ஸ்பீடுக்கு மேல போயிட்டல நூறு ஸ்பீடுக்கு கீழ இறங்கணும்னு வச்சுக்கோயே அந்த கார் வெடிச்சிரும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு நம்ம அண்ணன் பண்ணாலும் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி ராஜுவும் ரொம்ப பயப்படுறாரு திரும்பி வண்டியை ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இப்ப இவங்க ரெண்டு பேருமே எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோவும் காரை ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தம்பியும் கார்ல இருந்து எப்படி குதிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு பத்தாததுக்கு எதிரெல்லாம் வேற வண்டி வந்துட்டு இருக்கு இப்ப தம்பி யாரா கூடமா ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு தரையில வேகமா உருண்டு வந்து நின்னுட்டு இருக்க லாரியில மோதுது அந்த லாரியில பெட்ரோல் இருக்கும் போல அந்த இடம் அப்படியே வெடிச்சிருது இப்ப இவங்களும் வண்டியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க யார குறையா டெட் எண்டு மாதிரி ஒரு இடம் வருது இவரும் கஷ்டப்பட்டு நிறுத்த ட்ரை பண்றாரு அங்க ட்ரம் இருக்கு அதுல மோதிடுறாரு இப்போ மொனை ட்ரம் வரும் போது கரெக்டா வண்டி நின்றுது இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருவாங்க ஆனா தம்பியும் சோஃபியும் இறந்து போயிடுவாங்க இவங்க பக்கத்துல வந்து அந்த காரை பாத்துட்டு இருக்காங்க கடைசியில கூட என்னோட தம்பி ஏமாத்திட்டான்

எடுத்துட்டு போனோம்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்றது அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ண இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்புறாரு இவங்கள சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க ஈரவன் கிளம்புறாரு இதோடயே இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் அங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்